அரசாங்கத்தில் இருந்து வெளியேற தயாராகும் 40க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள், அரசுக்கு அதிர்ச்சி தகவலை கொடுத்த உறுப்பினர், இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகருடன் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேன் ராகவன் சந்திப்பு, யுத்த வெற்றியால் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள நிலைமை சபையில் வலியுறுத்தல், சுகாதார அமைச்சிற்கு எதிரில் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்கவுள்ள சுகாதார பணியாளர்கள், மக்களை அச்சுறுத்தும் அதிகாரிகள் மீது சட்ட நடவடிக்கை, மும்முரம் காட்டும் எதிரணி, மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு இம்முறையும் தடை உத்தரவிற்கு தயாராகும் காவல்துறை. நீதிமன்ற உத்தரவுகளை புறக்கணித்து பொலிஸ்மா அதிபர் நாடாளுமன்ற வரப்பிரசாதத்தை மீறியதாக கூறி நாடாளுமன்றத்தில் இன்று எதிர்க்கட்சியினர் கோஷங்களை எழுப்பினர். இதன்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்லோகங்களை ஏந்தி ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்திற்கும் அமைச்சர் சரத்வீரசேகரவிற்கும் எதிராக கோஷங்களை எழுப்பினர். ஐக்கிய மக்கள் சக்தியினால் நேற்று மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது பெரும்பாலான நீதிமன்றங்கள் அதற்கு தடை விதிக்கவில்லை. எனினும் பொலிஸ்மா அதிபர் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் போலீசாரை பயன்படுத்தி ஆர்ப்பாட்டத்தை தடுத்ததாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துபண்டார இதன்போது குற்றம் சுமத்தினார். மக்கள் ஆர்ப்பாட்டத்தை போலீசாரை கொண்டு தடுக்க முடியாது என்றும் அவர் எச்சரித்தார். அரசாங்கத்தில் இருந்து இன்று 40 உறுப்பினர்களுக்கும் அதிகமானோர் வெளியேற தயாராகி வருகின்றனர். 5 வருடங்களுக்கு இந்த அரசாங்கத்தை ஆட்சி செய்யவிடப் போவதில்லை என்றும் ரஞ்சித் மத்துபண்டார இதன்போது எச்சரித்தார். அமைச்சர் பசில் ராஜபக்சவும் மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாத் ஹப்ரலும் நாட்டில் மீதியாக இருப்பதையும் இல்லாது செய்து விடுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கான கனடா உயர்ஸ்தானிகர் டேவிட் மெக்ஹின்னனுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி சுரேன் ராகவன் இருவருக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று மாலை கொழும்பில் இடம்பெற்றுள்ளது. இலங்கைக்கான கனடா நாடாளுமன்ற நட்புறவு சங்கத்தின் தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி சுரேன் ராகவன் தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் கனேடிய உயர்ஸ்தானிகருடன் இடம்பெற்ற முதலாவது சந்திப்பு இதுவாகும். கனடா உயர்ஸ்தானிகருடனான இந்த சந்திப்பில் இரு நாடுகளுக்கும் இடையில் மேற்கொள்வதற்கு சாத்தியமான அபிவிருத்தி திட்டங்கள் குறித்தும் இலங்கையில் கல்வி, விவசாயம் மற்றும் தொழில்நுட்பத்துறை ஆகியவற்றின் அபிவிருத்திக்கும் கனடாவிடம் இருந்து உதவிகளை பெற்றுக் கொள்வது தொடர்பிலும் காணப்படும் சாத்தியமான வழிமுறைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. சர்வதேச தரம் வாய்ந்த கனடாவின் தொழிற்கல்வியினை இலங்கை இளையோருக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான சாத்திய கூறுகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் இலங்கையின் தொழிற்தகமையுள்ள இளையோரை உருவாக்குவதுடன் கனடா மற்றும் மேற்குலகின் தொழிற்சந்தைகளில் இலங்கையின் இளையோருக்கு வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதற்கும் வழிவகைகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவும், அத்துடன் புதுப்பிக்கத்தக்க சக்தி தொடர்பில் கனடாவில் உதவிகளை பெற்றுக் கொள்வது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் க. சுரேன் ராகவன் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பில் கனடா உயர்ஸ்தானிகராலிய அரசின் உத்தியோகத்தர் இந்திராணி ஜெயவர்த்தனவும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் தான் விரும்பிய யுத்த வெற்றிக்காக முழு நாட்டையும் அடக்கு வைக்க தயங்கவில்லை என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். அத்துடன் இதன் காரணமாகத்தான் இந்த நாடு இன்று வல்லரசு அதிகார போட்டிக்குள் சிக்கியிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தமிழ் மக்களின் நியாயமான அரசியல் கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டதன் காரணத்தினால்தான் இந்த நாடு ஒரு உள்நாட்டு யுத்தத்திற்குள் சிக்கியுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். சுகாதார பணியாளர்கள் இன்றைய தினம் தொழிற்சங்க போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தாதியர்கள் உள்ளிட்ட 16 சுகாதார சேவைகளைச் சேர்ந்த தொழிற்சங்கங்கள் இவ்வாறு போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளன. சுகாதார அமைச்சிற்கு எதிரில் இன்று நண்பகல் இந்த கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படும் என சுகாதார சேவை தொழிற்சங்க ஒன்றியத்தின் இணை அமைப்பாளர் ரவி குமுதேஷ் தெரிவித்துள்ளார். 2022 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் சுகாதார பணியாளர்களுக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். சம்பள முரண்பாடுகள் தொடர்பில் உரிய தீர்வுகள் வழங்கப்படாவிட்டால் எதிர்வரும் 24 தேதி 2 பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்த நேரிடும் என ஒன்றியத்தின் மற்றொரு இணை அமைப்பாளரான சமன் ரத்னபிரிய எச்சரிக்கை விடுத்துள்ளார். வாகனங்களில் பயணிக்கும் நபர்களின் பெயர் பட்டியலை தொகுப்பது, ஒளிப்படங்களை எடுப்பது என்று தனி மனிதரின் சுயாதீனத்திற்கு கூட சவால் விடுக்கும் அளவிற்கு காவல்துறையினருக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. இவ்வாறு செயற்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்துபண்டார தெரிவித்துள்ளார். தமிழர் தாயக பகுதியில் நவம்பர் 27 தேதி மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் வருடந்தோறும் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. இதற்கமைய நவம்பர் 21 தேதி முதல் 27 தேதி வரை மாவீரர்
ஆசிரியர் வாரமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் கடந்த வருடம் முதல் நீதிமன்றங்களில் தடை உத்தரவை பெற்று இந்த அரசாங்கம் மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வுகளை தடை செய்து வருகின்றது. இம்முறையும் மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் செய்வதற்கான ஏற்பாடுகள் இடம்பெறுவதாக தெரிவித்து அதற்கான தடை உத்தரவை பெறுவதற்காக முல்லைத்தீவு காவல்துறையினர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள அரசியல் பிரமுகர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரையும் உள்ளடக்கி குறித்த தடை உத்தரவுகள் நாளைய தினம் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் பெறவுள்ளதாக காவல்துறை தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் முல்லைத்தீவு காவல்துறையினரால் 12 பேர் மற்றும் அவர்களோடு இணைந்து குழுவினருக்கும் ஏனைய பகுதிகளிலும் இவ்வாறு பலதரப்பட்டவர்களுக்கு நீதிமன்ற தடை உத்தரவுகள் பெறப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது.